இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல லெசன் 4 கல்வி. இதுல இருந்து லைவா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் லைவா பார்க்கலாம். லெசன் 4ல பாத்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், இதில் வெற்றி பெற இடையீடு, புறநானூறு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்யுள்ள வரும். துணை பாடத்துல பாத்தீங்கன்னா பாதுகாப்பாய் ஒரு பயணம், பா இயற்ற பழகலாம். இதுல இருந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸா லைவா பார்க்கலாம். நண்பர்களாம் வரட்டும், வெயிட் பண்ணலாம். லைவுக்கு போயிடலாங்க. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், இந்த கட்டுரையை எழுதியவர் யார்? பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற கட்டுரையின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஊவேசா ஆவார். நெக்ஸ்ட் ஒன், கணக்காயர் என்பது யாருடைய பெயர்? கணக்காயர் என்பது யாருடைய பெயர்? கணக்காயர் என்பது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இல்லைன்னா உபாத்தியாயர் பெயர் தான் கணக்காயர் என்பதாகும். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இக்கட்டுரை சுதேச மித்திரன் இதழில் எந்த ஆண்டு வெளியானது? பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் கட்டுரை சுதேச மித்திரன் இதழில் எந்த ஆண்டு வெளியானது? ஆன்சர், பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் கட்டுரை பார்த்தீங்கன்னா சுதேச மித்திரன் இதழில் வெளியான ஆண்டு 16/8/1936 வெளியானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் மற்றும் உயிரின மருத்துவர் யார்? அவரோட பெயரை வந்து ஆன்சரா பண்ணுங்க. மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் மற்றும் உயிரின மருத்துவர் யார்? அவரோட நேம வந்து ஆன்சரா பண்ணுங்க. ஆன்சர், மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் மற்றும் உயிரின மருத்துவர் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கால் ப. சுப்பிரமணியனார் ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மா ராசமாணிக்கினார் யாரிடம் கல்வி கற்றார்? மா ராசமாணிக்கினார் யாரிடம் கல்வி கற்றார்? மா ராசமாணிக்கினார் பார்த்தீங்கன்னா மௌன குருவிடம் கல்வி கற்றார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நன்னை நூலின் உரை ஆசிரியர் யார்? நற்றிணை நூலின் உரை ஆசிரியர் யார்? ஆன்சர், நற்றிணை நூலின் உரை ஆசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்னத்தூர் நாராயணசாமி எங்கு படித்தார்? பின்னத்தூர் நாராயணசாமி எங்கு படித்தார்? ஆன்சர், பின்னத்தூர் நாராயணசாமி கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணைப்பள்ளியில் படித்தார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எட்டயபுரம் திண்ணைப்பள்ளியில் படித்தவர் யார்? எட்டயபுரம் திண்ணைப்பள்ளியில் படித்தவர் யார்?
எட்டயபுரம் திண்ணை பள்ளியில் படித்தவர் வந்து நாவலர் சோமசுந்தர பாரதி ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வா சுபமாணிக்கம் எந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார்? வா சுபமாணிக்கம் எந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார்? ஆன்சர், வா சுபமாணிக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக இருந்தார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வா சுபமாணிக்கம் எங்கு கல்வி கற்றார்? வா சுபமாணிக்கம் எங்கு கல்வி கற்றார்? ஆன்சர், வா சுபமாணிக்கம் பார்த்தீங்கன்னா பட்டி நடேசனர் மகிபாலன்பட்டி நடேசனர் திண்ணைப்பள்ளியில் கல்வி கற்றார். மகிபாலன்பட்டி நடேசனர் திண்ணைப்பள்ளியில் கல்வி கற்றவர் வா சுபமாணிக்கம் ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பள்ளி என்னும் சொல் டேஸ் மற்றும் டேஸுக்கு பொதுவானதாக இருந்தது. என்னென்னத்துக்கு பள்ளிங்கிற சொல் பொதுவாக இருந்ததுங்கிறத ஆன்சராக பண்ணுங்க. ஆன்சர், பள்ளி என்னும் சொல் பார்த்தீங்கன்னா ஜைன மடங்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு பொதுவானதாக இருந்தது பள்ளி என்னும் சொல் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வித்யாபியாசம் செய்யும் போது குழந்தைகளின் வயது என்ன? வித்யாபியாசம் செய்யும் போது குழந்தைகளின் வயது என்ன? வித்யாபியாசங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி பயிற்சி அளிக்கிறது தான் வித்யாபியாசம்னு சொல்லுவோம். ஆன்சர், வித்யாபியாசம் செய்யும் போது குழந்தைகளின் வயது பார்த்தீங்கன்னா 5 ஆகும். மையாடல் என்று எதனை கூறுவார்கள்? இப்போ மையாடலுங்கிறது பார்த்தீங்கன்னா மை தடவி புத்தகத்தை வாசிப்பதைத்தான் மையாடல்னு அழைப்பாங்க. அதனுடைய பேர் என்னங்கிறத ஆன்சராக பண்ணுங்கள். மையாடல் என்பது மைதடவி புத்தகத்தை வாசிப்பதால் மையாடல், அதற்கு ஒரு பெயர் இருக்கு, அது என்னங்கிறத ஆன்சரா பண்ணுங்க. ஆன்சர், அஸ்ராபியாசம் அப்படிங்கிறது தான் மையாடல் பற்றி கூறுகிறது பார்த்தீங்கன்னா அஸ்ராபியாசம், மைய தடவி புத்தகத்தை வாசிப்பதால் அதுக்கு வந்து மையாடல். இதனை வந்து எப்படி கூறுவார்கள்னு பார்த்தீங்கன்னா அஸ்ராபியாசம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர், ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரி இடம்பெற்ற நூல் சிந்தாமணி ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சு புகட்ட மிக வளர்த்தாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? இதையும் வந்து மையை பற்றி கூறும் நூல் தான், வரிதான். இந்த வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர், மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் தமிழ் வீடு தூது ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்காலத்தில் எவை மாணாக்கர்களுக்கு பாடமாக இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச 1 or 2 கூட ஆன்சரா பண்ணுங்க.
அக்காலத்தில் எவை மாணாக்கர்களுக்கு பாடமாக இருக்கும்? ஆன்சர் தமிழில் பார்த்தீங்கன்னா நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் இவையெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மாணாக்கர்களுக்கு பாடமாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்காலத்தில் கணிதத்தில் எவை மாணாக்கர்களுக்கு பாடமாக இருக்கும்? அக்காலத்தில் கணிதத்தில் எவை மாணாக்கர்களுக்கு பாடமாக இருக்கும்? அக்காலத்தில் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா கீழ் வாயிலக்கம், மேல் வாயிலக்கம், குளிமாற்று, குளிமாற்றுங்கிறது வாய்ப்பாடுகள் பேர் தான் குளிமாற்று, இவையெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கணிதத்தில் மாணவர்களுக்கு பாடமாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்காலத்தில் மாணவர்கள் கற்ற நூல்களை எந்த நூல் பட்டியலிடுகிறது? அக்காலத்தில் மாணவர்கள் கற்ற நூல்களை எந்த நூல் பட்டியலிடுகிறது? ஆன்சர் அக்காலத்தில் மாணவர்கள் கற்ற நூல்களை பட்டியலிடும் நூல் பார்த்தீங்கன்னா கதை பாடல்கள் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்காலத்தில் போதித்த வாய்ப்பாடுகள் யாவை? என்னென்ன வாய்ப்பாடுகள் போதிக்கப்பட்டது? அதில் உங்களுக்கு தெரிந்த ஒரு வாய்ப்பாடை கூட ஆன்சராக பண்ணுங்க. ஆன்சர் அக்காலத்தில் போதித்த வாய்ப்பாடுகள் பார்த்தீங்கன்னா கீழ் வாயிலக்கம், மேல் வாயிலக்கம், குளிமாற்று, நெல்லிலக்கம், இந்த வாய்ப்பாடுகள்லாம் அக்காலத்தில் போதித்த வாய்ப்பாடுகள் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாய்ப்பாடுகளை மனனம் செய்ய எந்த புத்தகம் இருந்தது? அந்த புத்தகத்தை பார்த்து தான் வாய்ப்பாடுகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணாங்க. வாய்ப்பாடுகளை மனனம் செய்ய எந்த புத்தகம் இருந்தது? அந்த புத்தகத்தோட பெயரை ஆன்சராக பண்ணுங்க. ஆன்சர் வாய்ப்பாடுகளை மனனம் செய்யும் புத்தகத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா பிரபவாதி சுவடி என்ற புத்தகம் இருந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எழுத்தாணிகளின் வகைகள் யாவை? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை ஓலையில் பனை ஏடில் வந்து எழுத்தாணி கொண்டு எழுதுவாங்க அந்த காலத்தில், அந்த எழுத்தாணிகளின் வகைகள் யாவை? உங்களுக்கு தெரிந்த ஒரு எழுத்தாணி வகையை கூட ஆன்சராக பண்ணுங்க. ஆன்சர் எழுத்தாளிகளின் வகைகள் பார்த்தீங்கன்னா மடக்கெழுத்தாணி, வார எழுத்தாணி, குண்டெழுத்தாணி, இதெல்லாம் வந்து எழுத்தாணியின் வகைகளாக இருந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்லவும் பயன்பட்ட கருவியின் பெயர் என்ன? அந்த சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்லவும் பயன்பட்ட கருவியின் பெயர் என்ன? இப்போ நம்ம சூட்கேஸ் மாதிரி அந்த ஒரு கருவி, அந்த கருவியின் பெயர் என்ன? ஆன்சர் சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்லவும் பயன்பட்ட கருவியின் பெயர் பார்த்தீங்கன்னா தூக்கு இல்லைன்னா அசை என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வினாதல் வினாயவை விடுத்தல் என்றறிவை கடனாக கொளினே மடனணி இசுக்கும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? வினாதல் வினாயவை விடுத்தல் என்றவை கடனாக கொளினே மடனணி இருக்கும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர்
வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக கொளினே மடனணி இருக்கும் என்ற வரி இடம்பெற்ற நூல் நன்னூல் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒருவன் இறக்கும் அளவு படிக்க வேண்டும் என்றவர் யார்? ஒருவன் இறக்கும் அளவுக்கு படிக்க வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர், ஒருவன் இறக்கும் அளவு படிக்க வேண்டும் என்றவர் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்காலத்தில் காலையில் 5 மணிக்கே பள்ளிக்கு வர வேண்டும், அப்படி முதலில் வருபவனின் பெயர் என்ன? இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே அந்த பள்ளிக்கு வந்துடணும், அப்படி வருபவனின் பெயர் என்ன? முதலில் வருபவனின் பெயர். ஆன்சர், அக்காலத்தில் காலையில் 5 மணிக்கே பள்ளிக்கு வர வேண்டும், அப்படி முதலில் வருபவனின் பெயர் பார்த்தீங்கன்னா வேத்தான் என்று அழைக்கப்பட்டான். வேத்தான்னா மீனிங் பார்த்தீங்கன்னா வேறான தனிமை பொருள் உடையவன் என்று பொருள் தான் வேத்தானுக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஓதர் பிரிவின் காலம் எவ்வளவு என்று தொல்காப்பியம் கூறுகிறது? ஓதர் பிரிவின் காலம் எத்தனை ஆண்டுகள்னு ஆன்சர் பண்ணுங்க. தொல்காப்பியம் வந்து எத்தனை ஆண்டுகளாக ஓதர் பிரிவின் காலத்தை கூறுகிறது? ஆன்சர், ஓதர் பிரிவின் காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளாக இருந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ் கல்லூரியாக மற்றும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்கள் யாவை? அந்த மடத்தின் பெயரை வந்து ஆன்சராக பண்ணுங்க. தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்கள் யாவை? ஆன்சர், தமிழ் கல்லூரியாக மற்றும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்கள் பார்த்தீங்கன்னா திருவாவாடுதுறை மடம், தருமபுரம் மடம். திருவாவாடுதுறை மடம், தருமபுரம் மடம் தான் தமிழ் கல்லூரியாக மற்றும் வடமொழி கல்லூரியாக விளங்கியது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் ஊவேசா ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஊவேசா பெற்ற சிறப்பு பட்டங்கள் யாவை? உங்களுக்கு தெரிந்த ஒரு பட்டத்தை கூட ஆன்சராக பண்ணுங்க. ஊவேசா பெற்ற சிறப்பு பட்டங்கள் யாவை? ஆன்சர், ஊவேசா அவருடைய சிறப்பு பட்டங்கள் பார்த்தீங்கன்னா மகோ மகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூசணம், தாசினாத்திய காலாநிதி போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஊவேசாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? அது எந்த ஆண்டு அவங்க டாக்டர் பட்டம் வழங்கினாங்கிறத கூட ஆன்சராக பண்ணுங்க. ஊவேசாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஆன்சர், சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு 1932 வழங்கியது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஊவேசா நூலகம் எங்கு உள்ளது? ஊவேசாவின் நூலகம் எங்கு உள்ளது? ஆன்சர், ஊவேசா நூலகம் சென்னை திருவான்மியூரில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், இதில் வெற்றி பெற அதிலிருந்து சில கேள்விகள். ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறென்றும் சொல்லுகின்றோம் என்ற வரியை இயற்றியது யார்?
ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறென்றும் சொல்லுகின்றோம் என்ற வரியை ஏற்றியது சுரதா ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்? தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், சுரதா ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இதில் வெற்றி பெற என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? இதில் வெற்றி பெற என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர், இதில் வெற்றி பெற என்ற கவிதை பார்த்தீங்கன்னா சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சுரதா நடத்தி வந்த இதழின் பெயர் என்ன? கவிதைக்கு மட்டும் ஒரு இதழை நடத்தி வந்தார், அந்த இதழின் பெயர் என்ன? ஆன்சர், சுரதா நடத்தி வந்த இதழின் பெயர் பார்த்தீங்கன்னா காவியம் என்பதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சுரதா இயற்றிய சில நூல்கள் யாவை? உங்களுக்கு தெரிந்த 1 or 2 கூட ஆன்சரா பண்ணுங்க. சுரதா இயற்றிய சில நூல்கள் யாவை? ஆன்சர், சுரதா இயற்றிய சில நூல்கள் பார்த்தீங்கன்னா தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும், மங்கையர்க்கரசி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், இடையீடு இந்த கவிதையிலிருந்து சில கேள்விகள். தேடலை விரிவாக்குவது எது? தேடலை விரிவாக்குவது எது? ஆன்சர், தேடலை விரிவாக்குவது கல்வியாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், எதில் இடையீடு ஏற்படுவது உண்டு? எதில் இடையீடு ஏற்படுவது உண்டு? ஆன்சர், கற்றல் கற்பித்தல் இதில் இடையீடு ஏற்படுவது உண்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம் என்ற வரியை கூறியவர் யார்? குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம் என்ற வரியை கூறியவர் யார்? ஆன்சர், குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம் என்ற வரியை கூறியவர் சி மணி ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சி மணியின் கவிதை எதை கொண்டு அமைந்தது? சி மணியின் கவிதை எதை கொண்டு அமைந்தது? ஆன்சர், சி மணியின் கவிதை பார்த்தீங்கன்னா குறியீடுகளை கொண்டு அமைந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சி மணி அவரோட சிற்றிதழ் பெயர் என்ன? சி மணியின் சிற்றி இதழ் பெயர் என்ன? ஆன்சர், சி மணியின் சிற்றிதழ் பெயர் பார்த்தீங்கன்னா நடை என்பதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சி மணியின் மற்ற புனைப்பெயர்கள் யாவை? சி மணியின் மற்ற புனைப்பெயர்கள் யாவை? ஆன்சர்,
ஆன்சர் சி மணியின் மற்ற புனைப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா வே மாலி செல்வம் போன்ற புனைப்பெயர்களில் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சி மணி அவரோட புது கவிதையில் டேஷ் மிகுதியாக பயன்படுத்தினார், எதை மிகுதியாக பயன்படுத்தினார்? ஆன்சர் சி மணி அவரோட புது கவிதையில் பார்த்தீங்கன்னா அங்கதம், இதை வந்து நிறைய பயன்படுத்தினார். நெக்ஸ்ட் ஒன், புறநானூரிலிருந்து சில கேள்விகள். ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது என்ன திணையாகும்? ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது என்ன திணை ஆகும்? ஆன்சர் பாடான் திணைதான், ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுகிறது. பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது என்ன துறை என்று அழைக்கப்படுகிறது? பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது என்ன துறை ஆகும்? ஆன்சர் பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது பார்த்தீங்கன்னா பரிசில் துறை என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளியோர் என்பதன் பொருள் என்ன? வள்ளியோர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வள்ளியோர் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வள்ளல்கள் என்பது ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உரன் என்பதன் பொருள் என்ன? உரன் என்பதன் பொருள் என்ன? உரன் என்பதன் பொருள் வலிமை என்பதாகும். ஔவையாருக்கு யார் பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினார்? ஔவையாருக்கு யார் பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினார்? ஆன்சர் ஔவையாருக்கு பரிசில் தராமல் காலம் தாழ்த்தியவர் அதியமான் நெடுமான் அஞ்சி ஆவார். நெக்ஸ்ட் ஒன், புறநானூறுவின் வேறு பெயர்கள் யாவை? புறநானூறுவின் வேறு பெயர்கள் யாவை? ஆன்சர் புறநானூறுவின் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா புறம் மற்றும் புறப்பாட்டு என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் யார்? அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் யார்? ஆன்சர் அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் ஔவையார் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், துணைப்பாடம் அதாவது பாதுகாப்பாய் ஒரு பயணத்திலிருந்து சில கேள்விகள். அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட இரண்டாவது நாடு எது? உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட இரண்டாவது நாடு எது? ஆன்சர் இந்தியா தான் உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து கொண்ட வசதிகளை கொண்ட இரண்டாவது நாடு ஆகும்.
இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் 15% எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் 15% எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், தமிழ்நாட்டில் தான் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் ஒன், மிகுதியான விபத்துக்கு காரணம் என்ன? மிகுதியான விபத்துக்கு காரணம் என்ன? ஆன்சர் மிகுதியான விபத்துக்கு காரணம் மனித தவறுகளாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது மற்றும் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு பார்த்தீங்கன்னா பாரிஸ் நகரில் 1909 நடைபெற்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2017 மோட்டார் வாகன சட்டப்படி ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றால் என்ன சிறை தண்டனை அபராதம்ங்கிறத ஆன்சராக பண்ணுங்க. 2017 மோட்டார் வாகன சட்டப்படி ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றால் எவ்வளவு அபராதம், எவ்வளவு மாத சிறைங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றால் 3 மாத சிறை, 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. காப்பீடு இல்லாமல் இயக்கினால் எவ்வளவு அபராதம்ங்கிறத ஆன்சரா பண்ணுங்க. காப்பீடு இல்லாமல் இயக்கினால் எவ்வளவு அபராதம்ங்கிறத ஆன்சரா பண்ணுங்க. காப்பீடு இல்லாமல் இயக்கினால் 2000 அபராதம். தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் அபராதம் எவ்வளவு? தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம். 3 மாதம் வந்து அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரெண்ட்ஸ் பா இயற்ற பழகலாம், அதாவது சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது என்ன? சொல்லுதல், சொல்லுதல்னா செப்பல், செப்பலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது என்ன? ஆன்சர் சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பா ஆகும். வெண்பாவை டேஸ் எனவும் கூறுவார்கள். வெண்பாவை டேஸ் என கூறுவார்கள். ஆன்சர் வெண்பாவை பார்த்தீங்கன்னா வன்பா, இலக்கண முறைப்படி எழுத வன்பா எனவும் கூறுவார்கள். வெண்பாவிற்கான தலை எது? வெண்பாவிற்கான தலை எது? வெண்பாவிற்கான தலை வெண்டலை என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், வெண்டலையின் வகைகள் யாவை? வெண்டலையில் என்னென்ன வகைகள் இருக்கு? ஆன்சர் வெண்டலையின் வகைகள் பார்த்தீங்கன்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என்ற வகைகள் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன், தலைத்தல் என்பதற்கு டேஸ் டேஸ் என பொருள் படுகிறது. தலைத்தல் என்பதற்கு என்னென்ன பொருள்? ஆன்சர் தலைத்தல் என்பதற்கு கட்டுதல் அல்லது பிணித்தல் என பொருள்படும். நெக்ஸ்ட் ஒன், சீர்கள் வெண்டலையால் கட்டுக்குலையாமல் யாக்கப்படுவது எது? சீர்கள் வெண்டலையால் கட்டுக்குலையாமல் யாக்கப்படுவது எது?
சீர்கள் வெண்டலையால் கட்டுக்குலையாமல் யாக்கப்படுவது பார்த்தீங்கன்னா வெண்பா ஆகும். நெக்ஸ்ட் ஒன், வெண்பாவின் வகைகள் யாவை? வெண்பா வந்து எத்தனை வகைப்படும்ங்கிறத ஆன்சரா பண்ணுங்க. ஆன்சர் வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வகைப்படும். ஏழு வகையான வெண்பாக்களில் உங்களுக்கு தெரிந்த ஒன்றை கூட, ஒன் ஆர் டூ கூட ஆன்சராக பண்ணுங்க. ஆன்சர் ஏழு வகையான வெண்பாக்கள் பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பற்றுடை வெண்பா, களி வெண்பா என வெண்பாக்கள் ஏழு வகைகள் உள்ளன. வெண்பா அடிவரை, குரல் வெண்பா எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? குரல் வெண்பா எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? குரல் வெண்பா பார்த்தீங்கன்னா இரண்டடி வெண்பாவாலானது குரல் வெண்பா ஆகும். பதிமூன்றடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் கொண்ட வெண்பா எது? பதிமூன்று முதல் அதற்கு மேற்பட்ட அடிகளை கொண்ட வெண்பா எது? ஆன்சர் பதிமூன்றடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் உள்ள வெண்பா பார்த்தீங்கன்னா களி வெண்பா என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், நம் முன்னோர்கள் அறங்களை டேஸில் தந்தனர். நம் முன்னோர்கள் அறங்களை எதில் தந்தனர்? நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அறங்களை வெண்பாவில் தந்தனர். நெக்ஸ்ட் ஒன், ஆன்றோர் சரித்திரம். பருதிமார் கலைஞரை வியக்க வைத்தவர் யார்? பருதிமார் கலைஞரை வியக்க வைத்தவர் யார்? ஆன்சர் பருதிமார் கலைஞரை வியக்க வைத்தவர் மறைமலை அடிகள் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், மறைமலை அடிகள் எந்த கல்லூரிக்கு தமிழ் ஆசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார்? மறைமலை அடிகள் எந்த கல்லூரிக்கு தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார்? ஆன்சர் சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு தான் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் ஒன், மறைமலை அடிகளிடம் பரிதிமார் கலைஞர் கேட்ட கேள்வி யாது? அதில் ஒரு ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் ஆன்சராக பண்ணுங்க. மறைமலை அடிகளிடம் பரிதிமார் கலைஞர் கேட்ட கேள்வி யாது? ஆன்சர் மறைமலை அடிகளிடம் பரிதிமார் கலைஞர் கேட்ட கேள்வி குற்றியலிகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்ற கேள்வி. குற்றியலிகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்ற கேள்வியை தான் பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகளிடம் கேட்டார். நெக்ஸ்ட் ஒன், மறைமலை அடிகளின் அவர்களின் இயற்பெயர் என்ன? மறைமலை அடிகள் அவர்களோட இயற்பெயர் என்ன? ஆன்சர் மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம் என்பதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், மறைமலை அடிகள் ஞானசாகரம் என்ற இதழை எந்த ஆண்டு நடத்தி வந்தார்? இல்லைனா ஞானசாகரம் இதழை அவர் தொடங்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் மறைமலை அடிகள் நடத்தி வந்த இதழ் ஞானசாகரம் தொடங்கிய ஆண்டு 1902 ஆண்டாகும். நெக்ஸ்ட் ஒன், நூல்களும் ஆசிரியர்களும் துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்?
ஆன்சர் துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா ஆவார். இதுவரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் இதுவரை என்ற நூலின் ஆசிரியர் சி மணி ஆவார். லாஸ்ட் குவஸ்டின், நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லைவை முடிச்சுக்கலாம்.